ஜனங்க வெயில அல்லாட்டுங்க, அப்படி இப்படி ஓட்டுங்க, அப்படி ஓட்டுங்க, அப்படி போட்டுங்க. இவ்வளவு கூட்டம் நான் பார்த்தே இல்லை ராஜா, அவ்வளோ கூட்டம். இங்கே வண்டி உள்ளலாம் வந்துச்சு, எங்களை வேலை செய்ய உள்ள இங்கே உள்ள வந்துச்சு வண்டி. அனல் மூச்சு முட்டுற அளவுக்கு கொஞ்சம் கூட்டம், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்களாம் இதுக்கெலாம் வரவே கூடாது. இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு குரூப்பு எல்லாத்தையும் போட்டு எல்லாரையும் வர வச்சிட்டாங்க. ஒருத்தர் ஒருத்தருக்கு இடிச்சு பிடிச்சிக்கிட்டு மூச்சு விட முடியாம அளவுக்குள்ள நின்னாங்க. கவர்மெண்ட்டே எதிர்பார்த்துருக்காது இவ்வளோ கூட்டம் வரும், இவ்வளோ பிரச்சனை நடக்கும். சென்னையில் முதல் முறை நேற்று வந்து விமான சாகசம்லாம் நடந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? பார்த்து பார்க்கறது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இது எப்போ இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, அந்த மாதிரி ஒரு சாதனை அது. இருந்தாலும் ஜனம் தத்தரிச்சு போயிட்டாங்க. இவ்வளோ ஜனம் காலையில் 6 மணிக்கு வந்த ஜனம் ஓயில, ஜனங்கள் அங்கேயே பார்த்தாங்க. எப்போ எந்த நேரம் 11:00 ஆரம்பிக்கிறேன், நாங்கள் 12:00 ஆரம்பிக்கிறேன்னா, ஆனால் 12:00 ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மணிக்கு தந்தாங்க, 1:00 ஆரம்பித்து ஜனங்கள் அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது பார்க்குறதுக்கு, நல்லா இருந்தது. 15 லட்சம்ண்டாங்க, 20 லட்சத்துக்கு மேலே வந்திருந்தாங்க ஜனங்கள் வந்து. அது அது பட்டியும் பசியுமா வந்து அதை பார்க்கணுன்றது அந்த வெயில் அவ்வளோ ஆர்வத்தோடு பார்த்தாங்க ஜனங்கள் வந்து. பார்த்தா ஒன்றா ஒன்று கொஞ்சம் நிழல் ஒரு பந்தல் மாதிரி போட்டு, பந்தல் போட முடியாது, நிழல் கொடை மாதிரி இருந்தால் கூட அழகாக பார்த்தேன். ஏன்னா பீச்சில் மேலே போகிறதுனால நிழல் கொடை போட்டுருந்தாங்கன்னா பார்க்குறது நல்லாயிருக்கும். ஜனங்கள் அங்கங்கே ஒண்டிக்கிற குடைகளை வச்சு தவிச்சு போயிட்டாங்க. இதில் நீங்கள் வந்து அடுத்த முறை வைக்கிற போது எப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன்? அடுத்த முறை வச்சாங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே வச்சாலும் ஜனம் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். சாகசம் உலக சாதனை ஆகிடும், சாகசன்றது சாதனை ஆகிடும். இந்த மாதிரி அடுத்த வந்து வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஜனம் குழந்தைங்க பார்க்கறதுக்கு இல்லை, ஏன்னா இப்போ முன்னேற்றது குழந்தைங்க தான் பார்க்கணும். ஏன்னா அது படிக்கிற பசங்க கல்விப்படுறது நான் கதை எடுத்து பேசுகிறோம், வயசானவங்க பார்த்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வயசு குழந்தைங்க வயசு பசங்க பார்த்தாங்கன்னா அடுத்த சாதிங்க அவங்க பேசுறதுக்கு அருமையாக இருந்திருக்கோம். நம்ம பார்த்தாங்க தாழ்ந்து வயல் தாழ்ந்து பண்ணாங்க இல்லையா, ஒன்று காலையில் பண்ணி 10:12 முடிக்கிற மாதிரி தான் ஒரு அளவுக்கு பண்ணியிருக்கோம். இல்லை சாயந்தரம் 3 மணிக்கு மேலே வச்சு காரியம் பார்க்க மாட்டாங்க சொன்னாங்க. இருந்தாலும் அருமையான சாதனை இந்த மாதிரி அந்த சாகசம் பண்ணுறது, அந்த ஃப்ளைட்டில் வந்து பண்ணுறது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது பார்க்குறதுக்கு, அவ்வளோ அருமையாக இருந்தது. 15 லட்சம் இல்லை, 20 லட்சம்கிட்ட மேலே இருக்கும் ஜனங்க. இவ்வளோ ஜனம் சொன்னது 15 கொஞ்சம் சொன்னாங்க, ஆனால் 20 லட்சம் பேர்கிட்ட வந்தாங்க. அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. உயிரிழப்புனா அங்கங்கே எங்கெங்கே நடந்தது, நாங்கள் நடுவில் நடந்தோம். இந்த வெயிலையும் மறக்க துணி போட்டு போட்டு நடந்து வந்தோங்க. துணி செருப்பு உள்ள கால் 10 செருப்பு அது கொதிக்குது, துணி போட்டு நடந்தோம். வெயில் தவுல வச்சுக்கினா கீழே போட்டு நடந்து அங்கங்கே எடுத்து போட்டு போட்டு நடந்து வந்து அதை பார்த்தோம். செத்துருந்தா நானும் செத்து போயிருப்பான், இல்லை என்ன பண்ணுறது, வயசாகி போச்சு, பிபி சுகரு அது எல்லாம் இருந்தாலும் பார்க்கணுன்றது ஆர்வத்தில் வந்து பார்த்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எதாவது வாழ்க்கையிலே சரித்திரம், இது ஒரு சரித்திரம். இது திரும்பி வச்ச கலந்து அப்படி வரல, இந்த ஒரு இதில் ஸ்டாலின் சரி பண்ணியும் அதில் அருமையாக பண்ணியிருக்காரு. இப்போ இது என்னன்னா இந்திய விமானப்படை தான், அவங்க தான் வந்து நடத்துகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்டோடது. ஆமாம், அவங்க வந்து இங்கே சென்னையை சூஸ் பண்ணது, அது இல்லாமல் இப்போ இந்த காவலர் இந்த பாதுகாப்பெல்லாம் எப்படி பாதுகாப்பெல்லாம் அருமையாக இருந்தது. எல்லோரும் நல்ல ஒரு தண்ணி விட நல்லா பண்ணாங்க பாதுகாப்பில், போலீஸ் நல்லா கரு பண்ணி கோப்டெக்ஸ் பண்ணாங்க நம்ம ஜனத்துங்களுக்கு, எல்லாருக்கும் அருமையாக பண்ணாங்க. காவலுக்கு அருமையாக இருந்தது. இங்கே தான் குந்தின்னு பார்த்தோம், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருந்தது. அது ஓடுறது ஓடாடுறது வளைஞ்சு வளைஞ்சின்னு போகிறது நல்லா சூப்பராக இருந்தது. ஜனம் எவ்வளோ ஜனம் தெரியுமா, அவ்வளோ ஜனம் வந்து ரொம்ப போச்சு. அதுங்க ஜனங்க வெயில எல்லாத்துங்க அப்படியே இப்படி ஓட்டுங்க, அப்படி ஓட்டுங்க, அப்படி போத்துங்க. இங்கே தான் குந்தின்னு இருக்கிற பாருங்க, போக முடியல என்னால். இல்லைன்னா ஒரு 5 பேர் இறந்துட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. வெயில் தாழாத குழந்தைங்க, அத குழந்தைங்கலாம் இட்டினா போக கூடாதுப்பா. வயசானவங்க நான் அதுக்குதான் போக மாட்டேன், அங்கெல்லாம் போக மாட்டேன் ராஜா. எங்க பிள்ளைங்க போவானுங்க, நான் போக மாட்டேன். இங்கதான் நான் குஞ்சி பார்த்துருக்கேன். இல்லையப்பா, இவ்வளவு கூட்டம் நான் பார்த்ததே இல்லை ராஜா, அவ்வளவு கூட்டம். எல்லாம் பார்க்கு போட்டாச்சு, வண்டி எல்லாம் பார்க்கு போட்டாச்சு, நிறைய வண்டி எல்லாம் போனாங்க வந்தாங்க. கல்லாறு வரும், கல்லாறு அங்கே பீச்சு எவ்வளோ ஜனம் அங்கெல்லாம் கல்லாறு போட்டெல்லாம் போனாங்க போய் வந்தாங்க. எல்லாம் சூப்பராக இருக்கு. 21 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, அதுக்கப்புறம் நேற்று பார்த்தது. அதுவும் 70 விமானத்தோடு இது பண்ணது நல்லா சூப்பராக, நல்லா தான் பண்ணுங்க. எங்கே இருந்து பார்த்தீங்க? மெரினாலேருந்து. மெரினாவே போயிட்டீங்க? ஆமாம், மெரினானா கொஞ்சம் தள்ளி, ஏன்னா ஜனம் தாஸ்தி. அது மணி 2 மணி மேலே வந்தது. குடிச்சிருச்சா உங்களுக்கு? சூப்பராக இருந்தது. கூட்டம் அவ்வளோ கூட்டம் அது இருக்கும். ஒரு 5 லட்சம் இருந்துருப்பாங்க, 10 லட்சம் 5 லட்சம் இருந்துருப்பாங்க. அதுலேயே நிறைய பேருக்கு உடம்பு தெரியாமல்
ஹாஸ்பிட்டல் இறந்துட்டாங்க. 20 பேர்கிட்ட சேர்த்து வச்சுருக்காங்க ஓமந்தூர் ஆறில். இப்போ என்னன்னு தெரியல, 5 பேர் இறந்துட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் புரியல. பாதுகாப்புன்னு இல்லை, வெயில் ஒன்று, அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்கிறது, அனல், மூச்சு முட்டுற அளவுக்கு கொஞ்சம் கூட்டம். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்களாம் இதுக்கெலாம் வரவே கூடாது. அவங்களாம் வந்திருக்காங்க, உடம்பு சரியாதவங்களாம் வந்தாங்கன்னா தொலை தான். ஏன்னா அது பறக்கும்போது அந்த சவுண்ட்லேயே ஒருத்தர் ஹார்ட்டு இதாக இருக்கும், வீக்காக இருக்கிறவங்களாம் வரக்கூடாது. என்னை பொறுத்தவரை தான் நான் சொல்லுவேன், நல்லா இருந்தால் அது வர்றது அது இயற்கையாது. ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறது, நல்லா இருக்கும்போது பார்க்குறது ஒன்று, வயசாகி வந்தவங்க ரொம்ப கஷ்டம், வயசாக இருக்கவங்க வரக்கூடாது. என்னை பொறுத்தவரை 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்படி தான் இருந்துச்சா? ஆமாம், 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அப்போ கொஞ்சம் இதாக இருந்தது, இப்போ அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கூட்டம் இந்த சாகசம் எல்லாமே? ஆமாம், எல்லாமே இதாக இருக்குது. அதான் மு க ஸ்டாலின் துணை அமைச்சர்லாம் வந்தாங்களே, வந்து பார்த்தாங்க. குடிச்சிருந்து எல்லாம் நல்லா தான் இருந்தது. என்ன ஒன்றா தண்ணி வசதி இல்லை, ஜனங்க திண்டாடிச்சுக்கணும். தண்ணி போட்டு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கு, அந்த டாங்கி தண்ணி ட்ரம் மாரி வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த வசதி தான் இல்லை. தூக்கம் எல்லாம் வெயிலில் வந்து எல்லாம் கொடை பிடிச்சி நின்றுந்தாங்க, அவள் தான் ஜனங்க நிறைய நிற்க முடியல, கொந்தளிச்சுருந்துங்க ஜனம். அது ஒன்று தான், தண்ணி வசதி இல்லாத ஃபுல் இதில் பாதுகாப்பு இல்லை, வேணும், அதுதான் மெயின். ஆனால் வசதி இதுதான் இந்த இடத்துல வச்சுதான் இதான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு. அதில் ஒண்டி தான் இறந்துட்டேன்றாங்க, வயசானவங்க தான் இறந்துட்டேன்றாங்க. 60 வயசு இருக்கோமா, அவங்க தான் இறந்துட்டேன். நாங்கள் வேறு 5 பேர், அதான் 4 பேர் சீரியஸ் ஆகுறாங்களாமே ஹாஸ்பிட்டலில். 5 பேரில் ஒண்டி தான் இறந்துட்டாங்க. ஜனத்தினால எதுக்கு வயசானவங்க இந்த ஜனத்தில் வரணும்? தண்ணி வசதி வச்ச டைம் ஓகே, 1 மணியோடு க்ளோஸ் பண்ணுறது ஓகே தான். அது எதுங்க வேலைக்கு வருது, காலையில் கஷ்டமாயிடுச்சுங்க. மீது எல்லாமே ஓகே, 1 மணியோடு க்ளோஸ் ஆயிடுச்சு. இல்லை இதான் ஃபஸ்ட்டு வருஷம் நாங்கள் இதான் பார்த்தது, இதான் ஃபஸ்ட்டு வருஷம் எங்கள் ஊரில் தான் வச்சுக்கிறது. இதுக்கு முன்னால் அந்த மாதிரிலாம் வச்சது இல்லை, இது இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் இந்த ஊரில் வச்சுது. ஆனால் நல்லா இருந்து பார்க்க, நல்லா இருந்து கொடுத்து பிடிச்சிடுது பார்க்க, நல்லா இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வருது பார்க்குறதுக்கு. நேரில் பார்த்து டிவியில் பார்த்து இன்னும் எங்களுக்கு பிடிச்சிக்குது. பாராசூட்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாமே வச்சுருக்காங்க. எலி கட்டினதுனால கொடி பறந்து, ஆனால் அந்த எலிக்கட்டில் கொடிங்க நல்லா பறந்து அது நல்லா பிடிச்சி வச்சிருந்து அது ரொம்ப இதுவாக இருந்தது. இந்த அந்த இதுமாரி போச்சு பாரு, கலர் கலராக கலர் கலராக, அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த எல்லாமே பிடிச்சி இந்த டைம் வச்சு தான் கரெக்ட் தான், எடுத்து தான் கரெக்ட் தான். 1 மணியோட க்ளோஸ் பண்ணுறது கரெக்ட் தான், இந்த டைமுக்கு தான் வைக்கணும். வேற ஆமாம், 1 மணிக்கு மேலே வைக்கணும். அது எதுவும் காலையில் வேலைக்கு போகிறது கொஞ்சம் இதுவாகிடுச்சு, பஸ்ஸு உள்ள எந்த ஒரு இதுவும் இல்லாத. நேற்று எங்களுக்கே வேலை வச்சு நாங்கள் வரல, பஸ் விடாததுனால வரல. கூட்டம் ஓவராக இருந்தது, இது வரைக்கும் இருந்துக்குது கூட்டம். இங்கே ஃபுல்லாகவே அப்படியே கூட்டமாக இருந்தது, ஜனம் சரியான ஜனம். இங்கே வண்டி உள்ளெல்லாம் வந்துச்சு, எங்களை வேலை செய்ய உள்ள இங்கே உள்ளே வந்துச்சு வண்டி, நல்லா பார்க்குது, நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, பிடிச்சிருந்து. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மக்கள் இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வராத அளவுக்கு பெரிய அளவில் மக்கள், ரொம்ப கரால் ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது 5 கரையிலேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ட்ராஃபிக் அந்த அளவுக்கு ட்ராஃபிக். விமான சாகசம் பார்க்கறது நல்லா இருந்துச்சு, ஆனால் மக்கள் நிற்க இடம் இல்லாமல் ஃப்ரீயாக பார்க்க முடியும். 15 லட்சம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க. ஆமாம், அந்தளவுக்கு ஏன்னா நீ ஒருத்தருக்கு இடிச்சு பிடிச்சிக்கிட்டு மூச்சு விட முடியாமல் அளவுக்குள்ள நின்னாங்க. இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஜல்லிக்கட்டு கூட அந்த அளவுக்கு பார்த்ததில்ல. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தாலும் அந்த அப்போ கூட அந்த அளவுக்கு கூட்டம் பார்த்தேன். ஏன்னா அப்போவும் நான் அப்போ வந்து பர்சனலாகவே வந்தேன், நேற்று வந்து சவாரிக்காக வந்தோம், உள்ளே வந்து மாட்டிக்கிட்டே திருப்பி போகவே முடியல. நான் இங்கேருந்து திருப்பி போகக்குள்ள 2:30-3 மணி ஆகி போச்சு, ஒரு சவாரி வந்துட்டு போயிட்டு அவ்வளோ கூட்டம். இப்போ அடுத்த முறை இது வைக்கும்போது இந்த முறை உயிரிழப்புலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த முறை வருவாங்க, ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவே எல்லோரும் ஒரே டைமில் வந்து இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக தான் வருவாங்க. ஏன்னா இப்போ பசங்கன்னா வந்து இடித்து பிடிச்சி பாட்டு விடுவாங்க. இப்போ வயசானவங்க எல்லாருமே வந்ததுனால தான், குழந்தைங்க வயசானவங்க எல்லோரும் வந்ததுனால தான் அவங்களை இந்த உயிரிழப்பு, ஏகப்பட்ட பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு பிரச்சனை. இப்போ அரசு வந்து இப்போ இதுக்கு நேற்று தண்ணி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இதை தாண்டி அடுத்த முறை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும் நினைக்கிறேன், இது பாதுகாப்போடு வந்து மக்களை வந்து வழி நடத்தி இதை பார்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். மற்றபடி நீங்கள் தண்ணி அது இதை கொடுக்கலன்னா கூட மக்கள் அவங்க வாங்கியாவது சாப்பிட்றாங்க, உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பான முறையில் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்க வந்து பார்த்துட்டு ஃப்ரீயாக போகிற மாதிரி இருந்தாலும். ஏன்னா இதுக்கு கவர்மெண்ட்டே எதிர்பார்த்துருக்காது இவ்வளோ கூட்டம் வரும், இவ்வளோ பிரச்சனை நடக்கும்னு எதிர்பாராத நடந்தது இதுனா. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி நடந்திருக்குது, ஆனால் இந்த அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் கிடையாது. இந்த வாட்டி தான் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை, இந்த இவ்வளோ இதானது.
அதனால் அடுத்த வாட்டி கவர்மெண்ட் ஆல்ரெடி எச்சரிக்கை இருக்கும். அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இவங்க தான் அவங்க தான் இல்லாமல் முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க. அது இப்போ இந்த மாதிரியான அரசு முன்னெடுப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது மக்களுக்கு. இது இதாக தான் இருக்குது. இருந்தாலும் அது மக்களை பாதுகாப்போட கொண்டு வந்து பண்ணணும்ல. ஏன்னா அவங்களே எதிர்பார்த்துருந்தா இவ்வளோ லட்சம் பேரும் வருவாங்க. கோயம்பேட்டை தாண்டி திருவேறுகாட்டு வானகரத்துலேருந்து 1000 ரூபா தரம் கொண்டுட்டு போய் விடுங்கிறா. 1000 ரூபா தரம் என்னை பீச்சு கூட்டுட்டு போ. நீ 2000 கொடுத்தாலும் என்னால் போக முடியாது. ஏன்னா அம்ச்சிகரை தாண்டி வர முடியலையா? நான் அங்கேருந்து இங்கே வர சார், அதாவது முதல் சிங்கிள் வந்துட்டு போய் ரெண்டாவது சிங்கிள் வரக்குள்ள நான் உன்னை பீச்சு கூட்டுட்டு போகிறதில்ல, அங்கே எல்லாமே முடிஞ்சிடும். நீ போயிட்டு சும்மா தான் பீச்சை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்புறம் அவங்க ஆனால் என்னை விட்டுட்டு அடுத்த ஆட்டோ பிடிச்சி போயிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு இது எவ்வளோ ஒரு ஆர்வத்தை எப்படி உருவாச்சுன்னு தெரியல. இவ்வளோ ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக இருக்காங்க. முன்னாடி ஒரு நடந்தது அப்படின்னு அது அப்போ வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தேன். நான் ஒரு 30 வருஷமாக அங்கே இருக்கிறேன். அந்த அளவுக்கு அப்போ இடையில இடையில நடக்கிறதெல்லாம் அவ்வளோ மக்கள் இந்த அளவுக்கு விரும்பினதில்லை. ஆனால் இந்த வாட்டி இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ பிரபலம் ஆகணும்னு பிடிச்சிருச்சா? பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நம்மளை நின்று பார்க்க முடியல. நமக்கு டைம் இல்லை. நம்ம முதல்ல இங்கேருந்து வெளியில் போனால் போதுன்னு ஆகி போச்சு. கூட்டம் இருக்கும், 15 லட்சத்துக்கு மேலே இருந்து கூட்டம் அதிகமாக இருந்தது. நான் பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு சேஃப்டி இல்லை, எல்லாம் வெயிலில் உட்காந்துட்டாங்க. 5 பேர் இறந்தாச்சு. நிறைய பேர் மேடப்படம். 5 பேர் இறந்தாச்சு. மேலே நிறைய பேருக்கு மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. ரிட்டர்ன் போகும்போது கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு எல்லாருக்கும். வண்டி எடுத்துன்னு போக கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்க? நாங்கள் இங்கேருந்தே பார்த்தோம். நல்லா தெரியும். இதெல்லாம் எப்படிலாம் இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சா? அதெல்லாம் எல்லாம் பிடிச்சிருந்து பிடிக்கலன்னு சொன்னேன். இல்லை நல்லா இருக்கேன், ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நல்லா பார்த்தாங்க. நிறைய கூட்டம் எங்கே இருந்து தான் அவ்வளோ கூட்டம் வந்ததுமே. தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்கக்கூடிய இந்த விஷயங்களே எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு பாராட்டத்தக்க விஷயமா இருக்கா? பாராட்டத்தக்கன்னு இதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது. ஜல்லிக்கட்டு இல்லை, இதே விமான இது தான். சாகசமே வந்து நடந்தது. அப்போ கம்மியாக ஃப்ளைட்லாம் வந்து அப்போ கம்மி. அதுவும் அதோட இப்போ நல்லா இருந்து கூட்டம் அப்போது கொஞ்சம் இருந்தது கூட்டம். ஆனால் இந்த அளவுக்கு இல்லை அப்போ கூட்டம். அடுத்த முறை வைக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் எக்ஸ்ட்ரா? இப்போ ஏன்னா வந்த ஜனத்துக்கு கொஞ்சம் தண்ணி வசதி கிடையாது, பாத்ரூம் வசதி ரெஸ்ட் ரூம்லாம் கிடையாது. அதனால் அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. எல்லா வெயிலில் வச்சுருக்குறாங்க. வெயிலில் என்னும் போது எல்லாருக்கும் இங்கே கஷ்டம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து 4 மணிக்கு வச்சாங்க, ஈவினிங் வச்சாங்க. அது ப்ராப்ளம் இல்லாமே போயிடுச்சு. இது செம்ம வெயில், வெயிலில் வச்சதுக்கு எல்லாம் ஒரு கேர் ஆகிப்பு. வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்த முறை வைக்கணும்னா எந்த டைமில் வைக்கலாம்? எப்படி ஈவினிங்கில் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்? அவங்களுக்கு தண்ணி வசதி முதல்ல வந்து பார்க்குறவங்க தண்ணி வசதி இருக்கணும். ரெண்டாவது வயசானவங்களும் வராங்க, குழந்தைங்களும் வருது. அவங்களுக்கு வந்து வெயில் படாமல் ஏதாவது சேஃப்டியாக ஒரு ஷெட்டு மாதிரி போடலாம், எல்லாமே செய்யலாம். அதுதான் பார்க்க முடியாது. ஷெட்டுன்னும் போது இப்படி மூடக்கூடாது. மழை தண்ணி அவங்க மேலே படக்கூடாது. உயரமாக போட்டாக்கா பார்க்கலாம். இது ஒன்றும் ரொம்ப கீழே இது இப்போ இந்த மாதிரிலாம் போட்டால் பார்க்க முடியாது. நல்லா உயர தூக்கி போட்டு கொஞ்சம் நிலையில் அவங்களுக்கு தேவை. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் சந்தோஷம் தான் எங்களுக்கு. என்ன ஒரு மாற்றுத்திறனாளிகள் வந்து அது தனியாக வந்து ஒதுக்கலை. அவங்கெல்லாம் ஒதுக்காத வந்து நிறைய பேர் வந்து எங்களை மாதிரி ஆள்லாம் வந்து நாங்கள் வெளியே வந்துட்டு நவுந்து தான் வரணும் அப்படி சொன்னாங்க. அவங்க நாங்கள் பாதை தனியாக அமைக்கலை. அது மட்டும் ஏன் அமைக்கல? எல்லோரும் நடக்கிறவங்க தான் நிறைய பேர் வருவாங்க. எங்களை மாதிரி ஆளுங்க வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஆசை இருக்காதா? எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். எங்களுக்கு ஒரு பாதை வந்து இப்போ வந்து அந்த 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 பீச்சில் வந்து அந்த இது போட்டுறாங்கல்ல, எங்களுக்கு வந்து ஒரு தனியாக வந்து ஒரு அருகே கொடுத்துருக்கணும். அது கொடுக்கல. அது எங்களுக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு நிகழ்ச்சி பார்க்கும்போது எப்படி இருந்தது இந்த கூட்டங்கள்லாம்? ஆனால் நல்லா இருந்துச்சு. டிவியில் தான் பார்த்துறானே. நேரில் பாரு, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு இங்கே நான் பொருள் தான் வீடு. நான் இங்கே வந்து பார்த்து எப்பமா வந்து போகிறானே. ஆனால் அந்த ப்ரோமை பார்க்க முடியலன்ட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மற்றபடி இந்த நிகழ்ச்சி இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு 20 வருஷம் முன்னாடி வரும். ஆமாம், இதுவே நான் பார்த்ததே இல்லை. இது வந்து டிவியில் பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்களை மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தமாக இருக்குது. ஆமாம், 5 பேர் இறந்துட்டாங்க. கேட்டால் வயசானவங்க வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
நேற்று வரையும் நான் டிவியில் பார்த்த வரையும் நாலு பேர் இறந்துன சொன்னாங்க. இப்போ வந்து இப்போ அஞ்சு பேர் ஆகிக்குது. நிறைய பேர் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது என்ன பண்ணுங்க? எங்களை மாரி ஆள் வந்து எங்களை பார்க்க முடியாது. அங்கே பீச் ரோட்லேயே வந்து ரோட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு அதான் வருது நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கி வந்து நேற்று வந்து பார்க்க முடில. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போகிறோம். எங்களால் வர முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வண்டியெல்லாம் விட்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. நான் நடக்காத ஆள், நான் எப்படி வர முடியும்? எங்களுக்கு வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருவாங்க. மாற்றுத்திறனுக்கு வந்து அந்த பாதை போட்டாங்கல்ல, எங்களும் ஒரு பாதை போட்டு கொடுக்கலாம்ல. மாற்றுத்திறனுக்கு ஒரு சிறப்பு பாதை அது போடல. அது அதுதான் எங்களுக்கு வருத்தமாகுது. இப்போ நானும் எங்கள் ஒய்ஃபை வந்து இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போகிறோம். நேற்று வந்தது விட இன்றைக்கி வந்து எங்கள் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போகிறோம் நாங்கள். அதான் எங்களுக்கு வருத்தமாகுது. மாற்றுத்திறனுக்கு வந்து அந்த பாதை மட்டும் போட்டாங்க. ஏன் நேற்று வந்து எங்களுக்கோட ஒரு பாதை போட்டுக்கலாம்ல, எங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கலாம்ல, நாங்களும் வந்து பார்த்துருப்போம்ல. அதுதான் கஷ்டமாகுது எங்களுக்கு. சார், உண்மையிலே வந்து சென்னை மக்களுக்கு ஒரு வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் இது. ஏன்னா இது பிஃபோர் தட் பார்த்துருக்கோமான்னு யாரும் தெரியாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல ஒரு இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி இது. பட் என்னென்னா க்ரௌடு வந்து அன்லிமிட்டெட், அதாவது எதிர்பார்த்த அதுதான் எதிர்பார்த்ததை விட வந்து டபுள் ட்ரிபிள் ஆகிடுச்சு. பட் அதுக்கு பிஃபோர் தட் கொஞ்சம் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனு, கொஞ்சம் வாட்டர் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கான ட்ராவல் வந்து அகாமடேஷன்லாம் பண்ணியிருக்கணும். பட் எங்கள் ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைங்க அம்மா எல்லாமே வந்தாங்க. மார்னிங் ஒரு 10:00 வந்தாங்க. ஈவினிங் வந்து சென்னை தான், ஆக்சுவலாக அண்ணா நகர் தான். பட் போகிறதுக்கு வந்து 7:00 ஆச்சு. அவ்வளோ டிராஃபிக்கு, பஸ் கிடைக்கல, காரு ஓலா எந்த ஒரு ஆன்லைன் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. அந்த டிராஃபிக் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃபெசிலிட்டி கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் டிராஃபிக் பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் வந்த மக்களுக்கு வந்து அகாமடேஷன் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அதே இப்போ கூட்டம் 15 லட்சம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இல்லை இப்போ 5 பேர் வந்து டெத் ஆகிருக்காங்க, 90% வந்து இன்ஜூரி ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி தெரியல ஆக்சுவலாக. அது அடுத்த முறை பண்ணும்போது இதெல்லாம் தவிர்க்கிறது என்ன பண்ணணும்? தவிர்க்கிறதுனா பட் சென்னையிலேயே மட்டும் இங்கே நடத்தாமல், லைக் அதாவது என்ன பேப்பரில் போட்டிருக்காங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், லைக் ஆந்திரா பார்டர்லேருந்து நிறைய பேர் பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்காங்க. அங்கங்கே நடத்துகிறாங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் கம்மியாகும். உங்களுக்கு பாண்டிச்சேரியில் நடத்தினா அங்கே இருக்கிற மக்கள் பார்ப்பாங்க, அங்கே காஞ்சிபுரத்தில் நடந்து அங்கேருந்து பார்க்கணும். இது மாதிரி ஃபெசிலிட்டி நிறைய இடத்துல இருக்கு. பிரித்து நடத்துனாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி டெத்து கொஞ்சம் தவிர்க்கலாம். 21 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி நடந்திருக்கு இந்த மாதிரி நிகழ்வுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறது கேள்வி. பட் 21 இயர்ஸ் பிஃபோர் இதே மெரினா பீச்சில் நடந்ததான்னு தெரியல ஆக்சுவலாக. பட் அதுக்கு இதுவும் தெரியல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னென்னா இந்த சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பரவுச்சு. மற்றபடி யாருக்குமே தெரியாது. லைக் இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு குரூப்பு எல்லாத்துலேயும் போட்டு எல்லோரையும் வர வச்சிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதுதான். இப்போ இது வந்து எப்படி பார்க்குறீங்க, இந்த முன்னெடுப்பு எப்படி பார்க்குறீங்க சார்? அதுதான் சார், இப்போ பட் பண்ணது வந்து குட் தான். ஓகேங்களா, பண்ணது வந்து ரொம்ப நல்ல காரியம். ஆக்சுவலாக யாருமே பார்க்காதது. இப்போ வந்து நாங்கள் போயிட்டு ஏர்போர்ட்லேயோ இல்லை வந்து ஏர்ஃபோர்ஸ்லேயோ போய் இதை வந்து பார்க்க முடியாது. இந்த இத்தனை 72 இது வந்திருக்குன்னு சொன்னாங்க. பட் இது கொஞ்சம் ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். குழந்தைங்களுக்காக ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். எங்கே இருக்கிற குழந்தைங்களும் வந்துடுச்சு. ஜனம் அதிகம். ஒரு உளுந்தா மனுஷன் எழுந்த மாட்டான். அப்படி இருக்கு, அவ்வளோ கூட்டம். அவ்வளோ கூட்டம் இருந்தது. கொஞ்சம் தூரம் கடந்து போகணும்னா கூட அவ்வளோ ரஷ்ஷா இருக்குது. நல்லா இருந்தது. மற்றபடி நல்லா இருந்தது. நான் வந்து டெய்லி ப்ரோக்ராமிங் தான், வீடு மேலே தினமும் நான் பார்த்தேன். மாடி மாடியாக பார்த்துருக்கோம். ஆமாம், மாடியிலேருந்து நான் டெய்லி பார்ப்பேன். ஆனால் அன்னைக்கு வந்து நிறைய பிள்ளைங்க எங்கள் வீட்டுகள்ல இருந்தெல்லாம் வந்துட்டாங்க. எல்லா பிள்ளைங்க மருமெல்லாம் வந்துட்டாங்க. அதனால நான் மாடி ஏறல, வெயிலில் உழுதுற புரட்டு. அங்கே ஒரு டீ கடை பக்கத்தில் நல்ல நிழல் இருந்தது. அந்த ஒரு பைக்கு மேலே உட்காந்து நல்லா பார்த்துட்டேன். அவ்வளோதான். ஏற்கனவே பார்த்ததுனால எனக்கு அது நல்லா இருக்கு. கொஞ்சம் வெயில் தாழ்ந்து இருக்கணும். வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஏன்னா உயிர் சேதாரம், பயகம் போட்டு விழுறது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வந்து கொஞ்சம் நிழல்ல பண்ணா, ஆனால் எப்படியோ அது நிழல்ல பண்ணா எதனால அவங்க பண்ணல அது தெரியாது எனக்கு. சில பேர் சொல்றாங்க வெயில் இருந்தாதான் பிளெயின் காரங்களுக்கு கண்ணுங்கள்லாம் நல்லா தெரியும். ரொம்ப இருட்டில் கொஞ்சம் டிம்மாக இருக்கும்போது பண்ணால் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்றாங்க. அது உண்மை எனக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும்போது பண்ணணும்.
நல்லா இருந்தது. நாங்கள்லாம் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் பார்த்தோம், நீங்கள் பார்த்தோன்றாங்க. ஆனால் எனக்கு 70 வயசு ஆகப்போது நான் இன்னும் பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. நல்லா இருந்து அது சாகசம், அந்த பிளெயின் சரிஞ்சு போகும்போது எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு வாரமும் நான் பார்த்துனே தான் இருந்தேன், மேலேருந்து மாடியிலேருந்து.